කල්‍යාණ මන්ත්‍රීතුමා හිරේ ඉඳන් එනවා දෙරේ DCC ග්‍රැස්වීම කරනවා ඊට අද මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ මන්ත්‍රී කෙනෙක් වැලි පර්මිට් දීලා තියෙනවා 32ක් මේ 250 දීලා තියෙන කයකින් රුපියල් ලක්ෂ ගානේ aran තියෙනවා කියලා තියෙනවා උන්වැයිලියද උන්වැයාන කරතා ඒටකොල මුඩියාල් ඊට අමතරව අපි මේ රට තව ඉදිරි අනාගතේ අපි මේ රට හොඳ තැනකට ගෙන්න පුළුවන් නම් අපි ගාව ඇත්තටම ගොඩක් ප්ලෑන් තියෙනවා ඉත් නාටිනේ වලච්චියෙන්ද නාඩාක මුන්නෝක්කි කොണ്ട് සෙල්ල නම් තයාරාගවි උල්ලෝ எம்மிடம் சிறந்த பொருளாதார திட்ட முன்மொழிவுகள் உள்ளன எமது பிரதேசத்திலும் பயன்மிகு திட்டங்களுக்கு அனுமதிகளை நாம் வழங்கியுள்ளோம் ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஆளுங்கட்சியின் பிரமுகர்களும் இவற்றில் எந்தளவு அறிவுடையவர்களாக இருக்கின்றார்களா என்ற சந்தேகம் எமக்கு எழுகின்றது ஏனெனில் பாராளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் சிறையிலிருந்து வருகை தந்து அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு செல்கின்றார் பின்னர் கூட்டங்களில் கலந்து கொள்கின்றார் அதனைத் தொடர்ந்து காரியாலயத்துக்கு செல்கின்றார் அங்கு மக்களை வருமாறு அழைத்து அவர்களுடன் கலந்துரையாடுகின்றார் பயங்கரவாத தடுத்தின் கீழ் சிறையில் உள்ள ஒருவருக்கு இவ்வாறான சலுகைகளை வழங்க முடியுமா இவ்வாறு சிறையுள்ள ஏனைய கைதிகளை அவர்களின் தாய் தந்தையாக கூட பார்க்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை உள்ளது காரணம் கோவிட் அச்சுறுத்தலாகும் ஆனால் பிள்ளையான் ஆலய வழிபாட்டுக்கு செல்கின்றார் நிகழ்வுகளில் பங்கேற்கின்றார் இதனை எவ்வாறு செய்ய முடியும் இவ்வாறான செயற்பாடுகளை செய்வதற்கு எவ்வாறு இடமளிக்க முடியும் உண்மையில் நான் 2030 ஆண்டினை முன்னோக்கி விஷன் போ வெட்டிக்கலோ எனும் திட்டத்தினை வடிவமைத்து ஆரம்பித்துள்ளேன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் கல்வி அறிவுள்ள ஆளுமையுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் வளங்களை பயன்படுத்தி எமது பிரதேசத்தினை அபிவிருத்தி செய்யக்கூடிய சிறந்த திட்டவரவுகள் எம்மிடம் உள்ளன எம்மிடம் கேளுங்கள் நாம் தருகின்றோம் 83 கலவரத்தினை தொடர்ந்து நாட்டை விட்டுச் சென்றவர்கள் நாட்டுக்கு திரும்பி வர வேண்டுமாயின் அவர்கள் முதலீடு செய்ய வேண்டுமாயின் முதலில் அவர்களுக்கு இங்கு வாழ்வதற்கு முடியும் என்ற நம்பிக்கையினை ஏற்படுத்துங்கள் 83 அதே நிலைமைதான் தற்போதும் தொடர்கின்றது இன்னுமோர் அரசியல் தீர்வில்லை இதையே சிறுபான்மை சமூகத்தினரும் கோருகின்றார்கள் சிலர் யுத்த காலத்தில் அரசியல் தீர்வை தர முடியாது என்று கூறுகின்றார்கள் தற்போது யுத்த முடிவுக்கு வந்துவிட்டது அரசியல் தீர்வை தாருங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உயர்நிலையில் இருப்பவர்கள் செய்யும் செயல்களை பற்றி உங்களுக்கு நான் இங்கு தெரியப்படுத்த வேண்டும் சிங்கப்பூரின் லீ குவாங் ஜூ போல வர வேண்டும் எனும் ஆசை தனக்கும் உள்ளதாக எமது ஜனாதிபதி கூறியதாக ஜனாதிபதிக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் என்னிடம் கூறியுள்ளார் உண்மையாக இங்கிருக்கின்றவர்கள் ஜனாதிபதி தோல்வி அடைந்துள்ளார் தோல்வி அடையவில்லை என பேசுகின்றார்கள் ஜனாதிபதி இன்னும் தோல்வி அடையவில்லை ஏனென்றால் ஒரு வருடம் தான் கடந்துள்ளது இன்னும் 4 வருடங்கள் அவருக்கு இருக்கின்றது ஆனால் தற்போதைய நிலைமை தொடர்ந்து நீடித்தால் ஜனாதிபதி நிச்சயம் தோல்வி அடைவார் மட்டக்களப்பில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மணல் அகழ்வுக்காக 32 மணல் அனுமதிகளை வழங்கியுள்ளார் அமைச்சர் மகிந்த அமரவீர மட்டக்களப்புக்கு வருகை தந்த போது அவரை சந்தித்து இது பற்றி கூறினேன் மணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தினேன் ஆனால் புதிதாக 32 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஒரு அனுமதி பத்திரத்துக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வழங்கியுள்ளனர் ஒரு அனுமதி பத்திரத்துக்கு மாதாந்தம் 2 லட்சம் வழங்க வேண்டும் இவ்வாறு ஒரு வருடத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது 22 கிலோமீட்டர் நீளமான ஆற்றினை மணல் அகழ்வுக்காக வழங்கியுள்ளார்கள் தற்போது மணல் புகையிடத்தில் கொழும்புக்கு ஏற்றப்படுகின்றது மணல் அகழ்வில் ஈடுபடுவது பிரச்சனை இல்லை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு உரித்தான ஒரு பகுதி இங்கு ஒருவருக்கு 2 லட்சத்தினை கொடுத்து அவரிடம் மண்ணினை பெறுவதற்கான என்ன அவசியம் இருக்கின்றது இவற்றினை பெறுவதற்காகவா இவர்கள் நாடாளுமன்றம் வருகின்றார்கள் இன்னும் இருக்கின்றது சிறந்த கதைகள் ஜனாதிபதியினால் 1 லட்சம் வேலை வாய்ப்பினை வழங்கும் வேலை திட்டம் நாடளாவிய ரீதியில் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது இதற்கமைய மட்டக்களப்பில் 250 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இங்கு சிலரிடம் 1 லட்சம் ரூபாய் வரை பணத்தினை பெற்றுக்கொண்டே வேலையினை வழங்கியுள்ளனர் யார் இதனை கூறியுள்ளது என பார்த்தால் பிரதமரின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட இணைப்பிச் செயலராக உள்ள கருணாமானே இதனை கூறியுள்ளார் நான் கூறவில்லை இந்த விடயங்களை நன்றாக தேடி பாருங்கள் ஜனாதிபதி லீ குவாங் ஜூ போல் வர வேண்டுமானால் இத்தேவர்களுடன் இணைந்து சேவையாற்ற வேண்டாம் என நான் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றேன் உண்மையான கரெந்தனி போலரா கரெந்தனி என்ன கதை